இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணிக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் மட்டும் பத்தாது, நெய் கூடவே நம்ம வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அதாவது எந்த சமையல் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடில் அரைச்சது, அதாவது நாமளே வந்து மிக்சியில் வந்து 1 பட்டை 2 கிராம்பு 8 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை 1 அன்னாசிப்பு 1 கல்பாசியை போட்டு அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த பிரியாணியில் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புதினா நல்லா வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நான் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நம்ம இதோட நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த ராஸ்மெல் லைட்டாக போகணும். அதுக்கப்புறமா 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆயிலையே. இது கூடவே 5 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே சொல்கிற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு தாங்க சொல்கிறேன். இது கூடவே 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்ச 1 பெரிய வெங்காயத்தை இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 பெரிய தக்காளி வந்து நல்ல ஃபைன் சாப்டாக வந்து வெட்டி இங்கே போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும். அதுக்கப்புறமா 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய்த்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் வந்து இதில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பிரியாணினாலே நான் அந்த தாளிக்கிறதாங்க, அந்த தாளிப்பு வந்து நல்லா பண்ணோன்னா தான் இந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து புதினா இலை சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். கூடவே நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஆயிலையே அந்த மசாலா எண்ணெய் அந்த தக்காளி வெங்காயம் புதினா இதெல்லாம் சேரும்போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், செமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரையாகட்டும். இப்போது நான் வந்து மட்டன் ஆட் பண்ணுறேன். இந்த மட்டன் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்ச மட்டன் தான். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் தான் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கும்போது அந்த மட்டனுடைய அந்த ராஸ்மெல் வந்து இருக்காது, அதுக்காக தான் இதில் இந்த மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட அந்த மட்டன் வந்து நல்லா வந்து கலந்து வரணும். நல்லா அந்த மசாலா வந்து அந்த மட்டனில் வந்து பிடிக்கணும். அந்த மசாலாஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து வதங்கி அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் போல் எடுத்துக்கலாம். 1/2 கப் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த வதக்கிறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட், அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
பிரியாணியோட மசாலா பார்க்கறதுக்கே செமையாக இருக்கலாங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசி, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன், 1.5 கிளாஸ். அதை இப்போ இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி மாதிரி அரை மணி நேரம் ஊறணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே ஜீரக சம்பா அரிசி போதும். அதாவது பிரியாணிக்கு நம்ம வந்து குக்கர் வைக்கிற டைமில் ஊற வச்சா கூட போதும். ஸோ அரிசி போட்டதுக்கப்புறமா அது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஜீரக சம்பா அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி அளவு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 3 கிளாஸ் தண்ணியே வந்து போதுமான அளவு. தண்ணி நல்லா சேர்த்துட்டு எல்லா அரிசியும் வந்து நம்ம எடுத்து சைடில் இருந்த எல்லா அரிசி எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிச்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்க தட்டை எடுத்து மூடினா போதுங்க. அதுக்கான ப்ரெஷர் குக்கர் வந்து லிட்டு வைக்க வேண்டாம். மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியில் இருக்க அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது கூடவே திரும்பவும் வந்து புதினா ஆட் பண்ணுறேன் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ ஆனால் வந்து அந்த பிரியாணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றி வரணுங்க. அதனால் நம் இது கூட கொஞ்சமாக வந்து இப்போது நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த பிரியாணியை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே வந்து அழகாக செட் பண்ணி விட்டுட்டு தம் போட போகிறோம். தம் போட்டிங்கன்னா தான் பிரியாணி செம டேஸ்ட்டாக வரும். ஸோ இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதே தட்டை மேலே வச்சுருங்க. கூடவே ஒரு ஏதாவது வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்க ஒரு பாத்திரத்தையும் வச்சுருங்க. அப்போ தான் வெயிட் வந்து விழும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணியை வந்து நல்லா தம் போட்ட மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். வாவ், நம்ம பிரியாணி செமையாக வந்து வந்திருக்குங்க. அந்த ஃப்ளேவரு அந்த வாசம்லாம் செமையாக இருக்குது. ஸோ நம்மளோட மட்டன் தம் பிரியாணி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய டேஸ்டி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் டிஷ்ஷை பற்றி எப்பயுமே நாங்கள் வந்து நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவோம். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி மோர் லைஃப் ஸ்டைல் இருக்குது.